எம்ஜிஆர் தமிழ் மக்களின் இதய துடிப்பாயிருந்த மாபெரும் தலைவர். அமெரிக்காவில் படுத்திருந்தபடியே அரியணையில் ஏறி கோலோச்சியவர். தமிழர்களின் இரத்தத்தின் இரத்தமாயிருந்த தனிப்பிறவி. என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. சினிமாவில் நடித்த போதும் சரி, சிம்மாசனத்தில் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, அவர் இருக்கும் இடத்தில் இருப்பதற்கு அவரது விசுவாசிகள் பெரிதும் ஆசைப்படுவார்களாம். வாழ்ந்த காலத்திலும் சரி, மறைந்த காலத்திலும் சரி, அவருக்கு கூடிய கூட்டம் போல இன்னொரு தலைவருக்கு கூடியதும் இல்லை, கூட போவதும் இல்லை. எம்ஜிஆருக்கு மக்களின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியும் அதிர்ஷ்டத்தை வழங்கிய இறைசக்தி அவருக்கு வாரிசு வழங்கும் விஷயத்தில் மோசம் செய்தது. ஆம், அவருக்கு நேரடி வாரிசு இல்லை. தனது மனைவிகளில் சதானந்தவதி வி என் ஜானகிக்கு வாரிசு உருவாவதில் சிக்கலை உணர்ந்ததும் அவர் நாட்டு மக்களே தன் மக்கள் என்ற முடிவுக்கு வந்தார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய நிறுவனம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ். இந்த கம்பெனி உருவாக்கிய படங்களில் சில நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன் மற்றும் பல படங்களும். அந்த எம்ஜிஆர் பிலிம்ஸ் நிறுவனத்தை எம்ஜிஆருக்கு பின் அவரின் வளர்ப்பு மகன் குடும்பத்தினர் நிர்வகித்து வந்தனர். பல்வேறு தொழில்களை நிர்வகித்து வந்த அந்த குடும்பம் தற்போது எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழா, அதாவது அவர் பிறந்த வருடம் 1917 இருந்து இப்போதைய 2016 வரையான நூற்றாண்டை முன்னிட்டு மீண்டும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேனரை புதுப்பித்து அந்த பேனரில் படங்கள் தயாரிக்க முன்வந்திருக்கிறார்களாம். ஜனவரி 17 எம்ஜிஆரின் 100வது பிறந்த நாள் அன்று அந்த அட்டகாசமான அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி.